பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் எடுத்திருக்க தலைப்பு வந்து என்னன்னா, குடும்ப உறவுகள் மேம்படுறதுக்கு ஞானம் எவ்வளவு வந்து உதவியா இருக்கு அப்படின்றதுதான் பார்க்க போறோம். இதுல வந்து இப்ப எல்லாருமே இதெல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே பேசினதுதான், எல்லாருமே கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கிறோம், ஜூம் மீட்டிங் இவ்வளவு வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல நீங்க எந்த அளவுக்கு இதுல வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குது அப்படின்ட்டு யாராவது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஏதாவது சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் என்ன எனக்கு என்ன நிகழ்ந்தது அப்படின்றத நான் சொல்றேன். பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ்ரீஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றோம், நீங்க பேசலாம். குடும்ப உறவு உறவுகள் மேம்பட ஞானம் எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிற தலைப்புல நான் இன்னைக்கு வந்து பேசுறோம். அதனால உங்களுடைய கருத்தை நீங்க பகிர்ந்து விட்டீங்கன்னா மத்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மைதின் கனி வந்திருக்காங்க சிங்கப்பூர். ஐயா உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க எதுவும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஞானம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என் சொல்லத்தான் எல்லாரும் கேட்கணும், ஒரு பிடிவாதம் இருக்கும், ஒரு நம்ம தான் நம்மள மாத்த முடியாது, மற்றவங்களை எல்லாத்தையும் மாத்தணும் அந்த பிடிவாதம் இருக்கும். சூழ்நிலையை வந்து நம்மளுக்காக சூழ்நிலை மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஞானம் அடையறதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து அப்படியே மாறிடுச்சு. நம்ம மாறினாதான் சூழ்நிலை மாறும், நம்ம மாறினாதான் உறவுகள் எல்லாமே நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தகுந்தவாறு நம்ம மாறணுங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவம் இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே மாற மாட்டேன், மற்றவங்க தான் மாற்றணும் நினைப்பேன். ஆனால் அது 100% நடக்காமல் இருந்தது, நிறைய போராட்டங்கள் இருந்தது. ஆனால் இப்போ ரொம்ப மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சரி, மற்றவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு ஏற்றுக்கிட்டு அவங்க தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டு இருக்கனால சூழ்நிலையும் மாறுது, கொஞ்சம் உறவுகளில் வந்து ஒரு அன்பு பாசம் வந்து அதிகமாகுது. இது எனக்கு என்னுடைய லைஃப்ல நடந்த ஞானம் அடைஞ்ச பிறகு நடந்த நல்ல விஷயங்கள். ஒய்ஃப்டையும் சரி, மற்றவங்க உறவுக்காரங்கிட்டையும் சரி, எல்லாத்தையுமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அவங்கள எதையும் நான் மாற்ற முயற்சி பண்ணலை, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் மாறிக்கிட்டேன். அதுதான் இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம். அவ்வளோதான் என்னுடைய கருத்து மேடம். ரொம்ப நன்றி. பதில் சொல்ல விரும்புறவங்க நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நீ யாராவது உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். சரி, வேற யாரும் சொல்லல. சரி, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நான் எப்படி இப்ப என்னோட லைஃப்ல எப்படி இருக்கு அப்படின்றத வேணா நான் இப்ப சொல்றேன். என்னன்னா வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் செய்யறது தான் கரெக்டு, நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும், என்ன நான் செய்யற வேலையை வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும், அவங்க மற்றவங்க மேல வந்து குறை சொல்றது, இது எல்லாமே இருந்தது. எல்லாருமே மேக்சிமம் அப்படிதான் இருப்போம். ஆனா இது என்னன்னா வந்து அடுத்தவங்கள மாத்துறது அப்படின்றது அந்த மாதிரி நான் யோசனை பண்ணல. ஆனா வந்து என்னன்னா நான் வந்து என்னை நிரூபிச்சுக்கிறதுக்கும் என்னை வந்து எதுனாலும் வந்து அப்படி ஏதாவது கோபமா பேசிட்டேன்னா அதுக்காக உட்காந்து மறுபடியும் வந்து கில்ட் ஆகும். அந்த கில்ட்டும் வந்து எனக்கு பெரிய கஷ்டமா இருந்தது. செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், அப்புறம் மறுபடியும் எதையாவது யார்கிட்டையும் கொஞ்சம் சத்தமா பேசிடக்கூடாது, கோவப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். அப்படி நினைக்கிறப்ப இருக்காது, ஆனா அந்த ஒரு வேகத்துல வந்துடும். வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு உட்காந்து ரொம்ப வந்து கில்ட் ஆகிட்டே இருப்பேன். நான் எனக்கு கில்ட் ஆகுறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னடா இப்படி அப்படின்ட்டு தோண்டிட்டே இருக்கும். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் வந்துட்டு
எங்கேயுமே வந்து எப்படி இத புரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு வர்ற உணர்வுகளை நமக்கு வர எண்ணங்களை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அத வந்து கம்மி பண்றதோ இல்ல அதிகம் பண்றதோ அப்படிங்கிற மாதிரி எந்த வேலையுமே செய்யவே முடியாது. நமக்கு வர்ற உணர்வு அது அதனோட போக்குல இயல்பா அது வந்து இயற்கையா வந்துட்டு இருக்குது, அதை நாம கொண்டு வரல அப்படின்றத நம்ம புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நமக்கு வந்து நம்ம அதுல கையில எடுத்து எந்த வேலையும் செய்யவே முடியாது. எனக்கு இந்த உணர்வு வரக்கூடாது, இந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கோபமாவோ இல்ல ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்ல அவங்க செய்யற வேலையை நமக்கு பிடிக்கல அப்படின்னா கூட அப்ப என்ன தோணுது அப்படின்னா, நமக்கு வர்ற எண்ண உணர்வுகளையே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கும் போது அவங்களுக்கு வர்ற உணர்வுகளுக்கு அவங்களுக்கு வர்ற எண்ணங்களுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, அது அவங்களோட இயல்பு, அவங்க பழக்கமா வச்சிருக்காங்க. நாம வந்து அவங்களுக்கு என்ன வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படி பண்ணலாம். இத வந்து அவங்க உட்காந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களா, மனவேதனையா இருக்கிறாங்களா, போய் நம்ம கொஞ்சம் ஆறுதல் சொல்லலாம். இல்லையா, ஒரு வேலை செய்ய முடியல, உடம்பு ரொம்ப வலிக்குது, சிரமப்படுறாங்களா, சரி அந்த வேலையை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இல்லையா, ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு விட கேக்குறாங்களா, அதை நம்ம செய்யலாம். மத்தபடி வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு நம்மளும் உட்காந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்களும் சரி யாரா இருந்தாலும் சரி கஷ்டப்படுறாங்க அப்படிம்போ நமக்கு ஒரு வந்து ஐயோ இப்படி கஷ்டப்படுறாங்களே நம்மளும் உட்காந்து கஷ்டப்படுறதுனால ஒரு யூஸ்மே இல்லை. அதுல வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுமே தவிர சரி அவங்களுக்கு அப்படி இருக்கிறாங்க அதுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும் தான் பாக்கணும். நம்ம உட்காந்து யோசனை பண்ணிட்டு ஐயோ கஷ்டப்படுறாங்களே கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறவர்களும் இது வந்து பழசு அப்படி நான் இருந்தேன். இந்த புரிதலுக்கு முன்னாடினா ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் உட்காந்து கஷ்டப்பட்டு இருப்போம் கூட உட்காந்துட்டு. இப்ப வந்து இந்த புரிதலுக்கு அப்புறம் என்னன்னா, அந்த கஷ்டப்படுறதுன்றது எல்லாமே தேவையில்லாத வேலைதான், அது கஷ்டப்படுறதுனால எந்த ஒரு யூஸுமே இல்லை, அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுக்கறது மட்டும்தான், செஞ்சு கொடுத்தாதான் அவங்களுக்கும் தெரியும் நம்ம வந்து என்ன மனசுல என்ன அவங்களுக்காக நான் கஷ்டப்படுறேங்கிறது தெரிய போறது கிடையாது, யாருக்குமே அது தெரிய போறது கிடையாது. அதே அவங்களுக்காக நம்ம ஒரு வேலை செய்யும் போது எனக்காக இவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல கொஞ்சம் அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்மள ஒரு அக்கறையாவது இருக்கும், பரவாயில்ல இவங்க எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றதாவது தெரியும். உட்காந்து கவலைப்படுறனாலயோ யோசனை பண்றதுனாலயோ அதெல்லாம் எதுவுமே நடக்க போறது கிடையாது. இது வந்து இந்த புரிதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்தது இன்னொன்னு என்னன்னா வந்து எதுக்குன்னா வந்து நம்ம வந்து ஒண்ணு விட்டு கொடுக்கணும், ரெண்டாவது சகிப்புத்தன்மையா இருக்கணும், மூணாவது வந்து எதுனாலும் மறந்துடணும். இது மூணையும் பண்ணணும்னாலே நமக்கு ரொம்ப வந்து வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு, கூட இருக்கிறவங்களும் ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா, ஏதாவது கேக்குறாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு பொருளே இருக்கும், அந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கடைக்கு போறோம். நம்ம கடைக்கு போனா ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்கு, அந்த ஃப்ளவர் வாஷ் நானும் என் ஃப்ரெண்டும் கூட வந்திருக்கா, நானும் போயிருந்தேன். சரி அதை பார்த்தோன்னே வாங்கலான்னு எனக்கு தோணுது, அவளுக்கும் வாங்கலான்னு தோணுது. அப்ப வந்து என்னன்னா, நம்ம வந்து எனக்கு வேணும்னு நான் கேக்குறேன், அவளும் கேக்குறான், சரி பரவாயில்ல நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துறோம். அப்படி விட்டு கொடுக்கும் போது என்னன்னா நமக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் எனக்கும் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். அடுத்து அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் சின்ன ஒரு தடங்கள் நெட்டு கட்டாயிடுச்சு, அதை நம்ம ரெக்கவர் பண்ணிருக்கிறோம், அதனால தொடர்ந்து நீங்க கவனிக்கலாம். அதாவது நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டோம்னா அது நமக்கு ஃப்ரெண்டுக்கும் நமக்கும் நல்ல உறவு இருக்கும். ரெண்டாவது என்னன்னா, நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா முன்ன வந்து ஒரு அவசர அவசரமா ஒரு நிதானம் இல்லாம இருக்கும், இப்ப வந்து இந்த வேலையை வந்து நிதானமா நம்மளால செய்ய முடியுது. எப்படி நம்ம செய்யணும்,
என்ன மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு ஒரு நிதானமா அந்த வேலையை செய்ய முடியுது. மூணாவது என்னன்னா, எந்த ஒரு வேலையுமே நம்ம வந்து ஒரு நிகழ்வை வந்து நம்ம மறந்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வைங்களேன். அதை புடிச்சு வச்சுக்கிட்டு அதுலயே தேங்கி இருக்கிறத நமக்கு எல்லா பிரச்சனையுமே கொடுக்குது. அப்படி தேங்கிறது தான் வந்து உடல் பாதிப்பையும் கூட கொடுக்குது அது. அதனால நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே முடிஞ்சதா விட்டுட்டு அதுக்கு மேல அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம எந்த விஷயத்தையுமே மறக்கிறது மட்டும்தான் இங்க வந்து சிறந்த வழியே தவிர, அதை மறக்கிறத விட்டுட்டு உட்கார்ந்து அன்னைக்கு அவங்க அப்படி சொன்னாங்கல்ல, இவங்க இப்படி சொன்னாங்கல்ல, நாம இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு கில்ட்டும் ஆக தேவையில்லை, அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கவலைப்படவும் தேவையில்லை. முடிஞ்சது எல்லாமே முடிந்ததுதான். அதனால அதெல்லாமே விட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கறதுக்கு மட்டும் நம்ம கவனமா இருந்தோம்னா போதும். உள்ள எது வேணாலும் காமிச்சுட்டு போட்டோம், எப்படி வேணாலும் காமிச்சுட்டு போட்டோம், வெளியில நம்ம என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ரொம்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் ரொம்ப வந்து தெரிஞ்சிட்டதுன்னு வைங்களேன். இன்னொன்னு என்னன்னா, நமக்கு வர்ற உணர்வுகள், நமக்கு வர்ற எண்ணங்கள் எல்லாமே நம்ம திங்கிங்கா மாத்திக்கிட்டே இருக்கும். இத்தனை நாளா இந்த புரியறதுக்கு முன்னாடி வந்து எல்லா எண்ணத்துக்கும் நம்ம பின்னாடியே போய் அதை திங்கிங்கா மாத்தி 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 ஒரு ஃப்ரீயா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்ப என்னன்னா, அந்த எண்ணத்துக்கு வந்து இது எண்ணம் தான், இதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லை, வர்ற எண்ணத்தை நம்ம வெளியில ஏதாவது வேலைன்னா செய்யலாம் இல்லைன்னா விட்டலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துட்டு, ஐயா இது எனக்கு இந்த புரியல புரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயாவுக்கு தான் ரொம்ப 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 நான் நன்றி சொல்லணும். ரொம்ப வந்து ஈஸியா இருக்குன்னு வைங்களேன், பசங்க கிட்ட பேசுறதாகட்டும், அவங்க சொல்றத வந்து பழசெல்லாம் பசங்க எல்லாம் சொன்னாங்கன்னா வந்து எனக்கு கோவம் அவ்வளவு கோவம் வரும், என்னடா நம்ம நல்லது தானே சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறானுங்களே அப்படின்ட்டு. இப்ப வந்துட்டு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கோபமோ கஷ்டமோ எதுவுமே கிடையாது. சரி நம்ம சொல்லுவோம் நல்லது இது அப்படின்னு சொல்லுவோம், அதுக்காக நம்ம வந்து சொல்லாம இருக்கிறதும் வந்து கரெக்ட் இல்லை. என்ன என்ன மாதிரி நமக்கு நல்லதை சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்லலாம், அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள போராடுறதெல்லாம் இல்லை. பழசெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் நான், என்னடா சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்களே இப்படி இருக்கிறாங்களே இருக்கிறாங்களே உள்ளுக்குள்ள பயங்கரமா போராடிட்டே இருப்பேன் வெளியில. அதனால வந்து உள்ளுக்குள்ள போராடுறப்ப வெளியில வந்து அவ்வளவு கோபம் வரும், பசங்க கிட்ட கோபமாவே பேசிட்டே இருப்பேன். இப்ப என்னன்னா கோபமே படுறது இல்ல, ரொம்ப நிதானமா வந்துட்டு ஏன்னா இப்படி இருக்குது இந்த வேலை செஞ்சா பரவாயில்ல, அதுக்கப்புறம் நீ எப்படி செய்யறியோ செய், உனக்கு புரிஞ்சு நீ செஞ்சனா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். உள்ளுக்குள்ள எந்த போராட்டமோ கஷ்டமோ எதுவுமே இல்லை, அவ்வளோ ஃபுல் ஃப்ரீயா இருக்குது. ரொம்ப வந்து லைஃப் வந்து ஈஸி கோயிங்கா இருக்குதுன்னு வைங்களேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்துட்டு குடும்பத்திலையும் சரி இல்ல சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும் யாருக்கிட்டையுமே வந்து நம்ம வந்து எதுக்குமே முரண்படுறதே இல்லை. எது சொன்னாலும் சரி இப்ப செய்யணுமா சரி செய்யறேன் அவ்வளவுதான், அவங்களுக்கு தேவைக்கு என்னவோ அதை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பழசெல்லாம் வந்து நான் எதுக்கு செய்யணும் அவ சொன்னா நான் செஞ்சிடணுமா அப்படிங்கிற ஒரு ஈகோ இருந்தது. இப்ப வந்து அந்த ஈகோவே கிடையவே கிடையாது, சரி அவங்களுக்கு அது தேவைப்படுது அவங்களுக்கு அது தோணுது சரி செஞ்சுட்டு போகலாம் என்ன கஷ்டம் இப்ப நமக்கு அப்படின்ட்டு ஈகோவே இல்லாம போன மாதிரி இருக்குன்னு ரொம்ப வந்து நிறைவான வாழ்வா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த புரிதல் கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப 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 நன்றி. கேள்விகள் கேட்க விரும்புறவங்க நீங்க தாராளமா ஆன்சரிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, இது சம்பந்தமான கேள்விகளை நீங்க கேட்கலாம்.
கவிதா ரவி வந்திருக்காங்க. மேடம் உங்களை நான் அன்மியூட் பண்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்க மேடம். ஐயாவோட புரிதலுக்கு ரொம்ப ரொம்ப கூடான கூடி நன்றி மேடம். நீங்க சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு வந்து நானும் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். கேள்வி இல்ல, இதுக்கு முன்னாடி எப்படி இருக்க மேம்? நீங்க சொன்ன மாதிரி நான் தான் எல்லா வேலையும் பண்றேன், இந்த உலகத்திலேயே கஷ்டப்படுறது நான் மட்டும்தான், வீதி எல்லாருமே வந்து ஃப்ரீயா பண்ணிடுறாங்க, நான் மட்டும்தான் எல்லாத்துக்குமே உழைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆர்கியூமெண்ட்ல கூட நான் தான் நீங்க சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ட்ன்ற மாதிரி இருக்கும். அதை மத்தவங்களுக்கு திணிக்கிறதுக்கு பார்ப்பேன், பையனை வந்து கோச்சுப்பேன், எல்லாத்துலயுமே வந்துட்டு நான் பெர்ஃபெக்ட் கிடையாது, பட் நான் வந்து பெர்ஃபெக்ட் எதிர்பார்ப்பேன். அப்படிலாம் இல்லை மேடம், யார் யார் எப்படி எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. அண்ட் வீட்டுல வயசானவங்க இருந்தா அவ தெரியும் இல்லையா, ஸோ ஒரே கேள்வியை 10 வாட்டி கேள்ப்பாங்க. இப்போ 10 வாட்டியும் பொறுமையா சொல்றேன் மேம். அவங்க அவங்க இந்த வயசுல நான் ஆனாலும் இதே மாதிரிதான் இருப்பேன். அந்த புரிதல் தன்மை வந்து எனக்கு ஐயா தான் கொடுத்தாரு, கொடான கொடி நன்றி அவருக்கு தான். இப்போ எத்தனை வாட்டி எங்க அப்பா கேள்வி கேட்டாலும் போன்ல நான் பொறுமையா சொல்றேன், என் மாமியார் எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் பொறுமையா சொல்றேன். ஸோ பார்த்துட்டு அவங்க என்னால இப்ப நீங்க சொன்னீங்கன்னா முன்னாடி உன்னை பார்த்துட்டு மத்தவங்க மாறுவாங்கன்னு, அது 100% கரெக்ட் மேடம். இப்ப அவங்க வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அது எவ்வளவு புரிதல்னா, நான் என் வீட்டுக்காரரை எப்படி கேட்டேன், எங்க எங்க நான் டெய்லி ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, ஏதாவது போடணுங்க நீங்க அப்படின்னு நான் கேட்டேன், 500 ரூபாவது போடுங்கன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இல்ல இல்ல அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம், ஆனா இப்பத்திக்கு 1000 ரூபாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுக்கு வரவே இல்லை, ஐயா அது படிக்கவே இல்லை, ஆனா என்னுடைய மாற்றத்தை கண்டு அவரா போட்டது. இதுக்கு 1000 ரூபாய்லாம் பத்தாது மேடம், 1 கோடி ரூபாய் கூட கொடுக்கலாம் மேம். உங்களுடைய ஐயாவோட எஃபர்ட், எல்லாரும் டெய்லி இந்த மாதிரி பண்ணும்போது மத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு தெரியுது, ஸோ நம்ம இங்கே கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாமே எல்லா புரிதலும் ரொம்ப அழகா தானா நடக்குது, எல்லாருக்கும் காரணம் ஐயா, எல்லாருக்குமே தான் கூடான கூடி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. கேள்வி கேட்க விரும்புறவங்க அல்லது ஏதாவது உங்க அனுபவத்தை நீங்க பகிர்ந்துடலாம், நீங்க பேச விரும்பினீங்கன்னா நீங்க வந்து ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஏன்னா நம்முடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கும் போது அது மத்தவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும். இல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுல எங்கேயாவது ஒரு சந்தேகம் இருக்கும் போது அதையும் நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான விளக்கங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதனால உங்க கேள்வி இருந்தாலும் கேளுங்க, இந்த அனுபவங்களையும் நீங்க தாராளமாக இங்க பகிர்ந்துக்கலாம். இந்த மனதை மனதின் எண்ணத்தை வந்து அப்படியே சும்மா விடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஐயா சொல்லி இப்போ நீங்க எல்லாம் வந்து அதை அனுபவிச்சிருக்கீங்க. இப்ப நான் அதை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆனா அதை வந்து சும்மா விடும்போது கூட அந்த மனதோட திங்கிங் அதுலயே தான் இருக்கு. நான் அதை முயற்சி பண்ணேன், அது எப்படி வந்து டைவெர்ட் பண்றது அப்படின்ற மாதிரி. அதுக்காக ஒரு புதிய சிந்தனையை நான் உண்டு பண்ணும் போது அது வந்து கொஞ்சம் மாறுற மாதிரி எனக்கு தெரியுது. சோ இது கரெக்ட் தானா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விங்க எனது. இல்லைங்க, இப்ப நீங்க இத மாறுறதுக்கு வேற ஏதாவது ஒரு சிந்தனை கொண்டு வரோம் அப்படின்றதே வந்து இங்க அது வந்து எப்படி சொல்றதுன்னா, அது சரியான வழிமுறை இல்லைங்க. ஏன்னா அங்க ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது அப்படின்றத மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர, அதுக்காக வேற ஒரு எண்ணத்தையோ வேற ஒரு செயலையோ அப்படி செய்யறோம்னா அப்புறம் அந்த செயல்ல இருந்து மறுபடியும் நமக்கு ஏதாவது பெருசாலாம் நமக்கு தோணுமே தவிர, இது வந்து அப்படி அதாவது ஒரு விஷயம் நமக்கு மனசுல வர்ற எண்ணத்தை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா புரிஞ்சுக்கணும். அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது நீ என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எண்ணமே இல்லாம இருக்கணுங்கிற அர்த்தம் இல்ல, எது வேணா வந்துட்டு போட்டுங்கிற அர்த்தம் தான். அதாவது நம்ம சும்மா இருக்கிறது அப்படிங்கறது அறிவு தான் சும்மா இருக்க தவிர மனசு சும்மா இல்ல.
மனசு வந்து எதையாவது ஒரு எண்ணத்தையும் உணர்வையும் காட்டிட்டு தான் இருக்கு. அது காட்டாத நேரமே கிடையாது. அது நம்ம நிர்வாகம் பண்ணாம சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறதே தவிர நம்ம வந்து அது இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அது எந்த எண்ணமும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க சொல்லப்படல. எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை நம்ம நிர்வாகம் எதுவும் பண்ணக்கூடாது. அது வந்து சுதந்திர இயக்கம், நம்ம இயக்கமே கிடையாது, இயற்கையாக நடைபெறக்கூடிய ஒரு இயக்கம். அது வந்து நம்ம வந்து நம்ம தலையிடக்கூடிய கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது தேவைன்னா பயன்படுத்திக்கலாம். இப்ப வந்து என்னன்னா நம்ம தேவைக்கு அந்த உணர்வை பயன்படுத்தி வெளி வேலைகளை செஞ்சுக்கலாமே தவிர அந்த உணர்வுகளையோ எண்ணங்களையோ நாம வந்து நிர்வாகம் பண்ணக்கூடாது. இதை மாத்தி அமைக்கிறேன், இதை வந்து நான் இல்லாம இதை நீடிக்கிறேன், இதை தக்க வச்சுக்கிறேன் அப்படிங்கிற போராட்டம் தான் அங்க தேவையில்ல அப்படிங்கிறது தான் சும்மா இருத்தல். இல்ல அதாங்க அது புரியுதுங்க. இப்போ நான் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து வரும்போது கூட நான் இப்ப நான் நீங்க சொன்னீங்க இல்லையா பயன்படுத்தக்கூடிய எண்ணங்களை பயன்படுத்துறோம், அதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் கிடையாது. அதை வந்து நம்ம பயன்படுத்த தான் போறோம், ஏன்னா அது வந்து யதார்த்தம். ஸோ அதை பயன்படுத்தி தான் ஆகணும். அதுல எல்லாம் எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ ஒரு ஒரு நிமிடத்துக்கு இவ்வளவு எண்ணங்கள் வருது. இப்போ ஈவன் இப்போ எங்க இங்க ஒசூர்ல வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்த மலையில வந்து கரண்ட் போயிட்டா என்ன பண்றது, எங்க இது பண்றது அது பண்றது, ஒரு மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருக்குது. சோ இது எண்ணம் தானே வந்தா வந்துட்டு போட்டோம், அதுக்கான சேஃப் ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணிக்கலாம், அது போன பிறகு பண்ணலாமா இல்ல முன்னாலேயே பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகள் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது, அதுலயே ஓடிக்கிட்டே இருக்கு. சோ அதனால இது இதுக்கு வந்து இந்த சும்மா இருக்கிறது அப்படின்றது வந்து இதுல எப்படி கொண்டாடுறது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். அதாவது இப்ப உங்களுக்கு வர்றதே வந்து உங்களுக்கு வந்து பாத்துக்குதான் அந்த எண்ணம் எல்லாமே வந்துருது. ஏன்னா கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து லைட்டு ஜென்ரேட்டர் வச்சுக்கிறதா இல்ல யூபிஎஸ் வச்சுக்கிறதா இல்ல மெழுகுவர்த்தி வாங்கி வச்சுக்கிறதா என்ன மாதிரி அப்படிங்கறதுக்கு தான் அந்த எண்ணமே நமக்கு வருது. ஆனா அந்த எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு அது போனதுக்கு அப்புறம் அப்படிங்கும் போது நம்ம வந்து கரண்ட் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? அது பண்றது பண்ணதான் போறோம், அது பண்றது பண்ணதான் கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஜெகதீஸ்வரன் சைதாபேட் சென்னை வந்திருக்காங்க. ஐயா உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்ங்க. தெளிவா கேக்குதுங்களா? நான் பேசுறது குடும்பத்துலயே அதிகமா ஃபீல் பண்ணேன். என் குடும்பத்துல யாரும் வந்து இந்த பிரவாகம் அப்படின்றத பத்தி யாரும் அக்கறை எடுத்துக்கல. நானும் கூட ஒருத்தர் சொன்னது என் வீட்டுல எப்படிதான் சொன்னதே சொல்லிட்டு இருப்பாரு. முந்தியெல்லாம் கடுப்பா இருக்கும், இப்ப வந்து என்ன இது டென்ஷனே ஆக மாட்டாப்லையே, ஒரு தடவை 10 தடவை சொன்னாப்லையே, சொன்னா கூட டென்ஷனே ஆக வர்றது இல்லையே அப்படின்ற மாதிரி என்னைய திரும்பி பாக்குற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், நானே ஃபீல் பண்றேன். அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறேன். அப்ப பாக்குற சமயம் ரைட், ஆமா நம்மளோட இது மாற்றம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அதனால என்ன ஆகுது, ஒரு ஒரு ஈஸி கோயிங்கா இருக்குது. வேற என்ன, நம்ம எதுவும் ஆர்குமெண்ட் வச்சுக்க போறது கிடையாதுன்றது. ஏன் இப்படி மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்னு சொன்னாதான ஆர்குமெண்ட் வரப்போகுது. இப்ப நம்ம சொல்லன்ற சமயம் அது ஸ்மூத்தாவே போயிடுது. இப்ப நம்மளோட வேலை செய்யறவங்களான்றதுனாலும் சரி, நம்ம வேலைக்கு போற இடத்துல இருந்தாலும் சரி, தொண்ண தொண்ணு பேசுறது குறைஞ்சிடுது. இப்போ நல்ல ஃப்ரீயாதான் இருக்கு, ஃப்ரீயாதான் இருக்கு. அதான் எப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமான மாதிரி ஃபீல் பண்றேன், ஒர்க் அதிகமா நடக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். கொஞ்சம்
எனர்ஜி கம்மியா செலவு பண்ணி நிறைய ஒர்க் நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஐயா உங்க தான் நன்றி சொல்லுவதுக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ஓகேங்க உங்களை நான் மீட் பண்றேன். வாங்க குடும்ப அனுபவங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஏன்னா நம்ம நம்ம பரிசோதிக்கிற இடமே நம்ம குடும்பம் தான். அதனால குடும்பத்துல வந்து நமக்கு என்ன சர்டிபிகேட் கிடைக்குதா, நாம வந்து இந்த உறவுகள்ல வந்து உறவுகளை மேம்படுத்துறதுக்கு இந்த ஞானம் வந்து எப்படி நமக்கு உதவுது அப்படிங்கறத உங்க அனுபவத்தையும் நீங்க பகிர்ந்துக்குங்க. அது சம்பந்தமான கேள்வியும் நீங்க தாராளமா கேட்கலாம். வாசுகி மேடம் வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க, வாங்க நீங்க கூட வந்து பேசலாம். ஃப்ரம் யூகே உங்களை அட்மிட் பண்ணிட்டுமா? வாங்க. ஹலோ, நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். அன்பு கரசிய பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. எனக்கு இப்ப கொஞ்சம் லைஃப் பிஸியா போயிடுச்சு, அதுலதான் லைஃப்ல பாக்கல, அடுத்த நாள் பாப்பேன் யூடியூப்ல. இந்த புரிதலுக்கு பிறகு நீங்க என்னட்ட கேட்டீங்கன்னா, இப்படி வாழ்க்கை போகுதுண்டா, ஒரு பிரச்சனையும் மனதுல கன நேரம் நிக்காது. ஹஸ்பண்ட் என்ன சொன்னான, மகன் என்ன சொன்னான, என்ன சண்டை என்றாலும் அந்த நேரத்துல கோவம் வரும், அழுக வரும், எல்லாம் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் மினிட் அப்படியே மறந்துடுறது. ஸோ நிம்மதியா தூங்கலாம். ஐயா ஒருக்க சொல்லி இருக்கிறார், யாரும் ஐயாட்ட கேட்ட, ஞானத்துக்கு முதலும் ஞானத்துக்கு பிறகும் எப்படி ஐயா அந்த லைஃப் என்று. அப்ப ஐயா சொல்றார், முந்தி டிரைவிங் சீட்ல இருந்தேன், நான் இப்ப பேக் சீட்ல இருக்கிறேன் கார்ல. ஸோ அது எனக்கு ரொம்ப நல்லா பொருந்தும். இப்ப டிரைவிங் சீட்லயே நான் இல்லை, சொல்றது அவங்க கேட்டா கேட்டுக்கும் கேட்டிக்கு, தட்ஸ் ஓகே என்று. ஸோ ஐயாண்ட டீச்சிங் வந்து ஐயா சொல்ற மாதிரி சந்நியாசம் எடுக்கிறது இல்லை, குடும்பத்துல இருந்து ஞானத்தை புரிஞ்சு அதை மேனேஜ் பண்றதுதான் கஷ்டம். சந்நியாசம் எடுத்த உங்களோட ஒருத்தரும் சண்டைக்கு வர மாட்டேன், நீங்க ஒரு மரத்துல கீழே இருந்து சாப்பிட்டுட்டு பழக்க வேண்டியதுதான். இங்க நொய் நொய்ன்னு கொண்டு கிண்டி கொண்டே இருப்பாங்க, எவ்ரி மினிட் சம்திங், அது சரியில்லை இது சரியில்லை என்று. நல்லதும் வரும் கெட்டதும் வரும், நல்லதையும் கல்ல தலைக்குல போடுறில்ல, கெட்டதையும் போடுறில்ல, தருது போகுது என்று. அதுதான் ஐயா இந்த அனுபவம். ஜீவமணி சார் கரசி சரியோ நான் சொல்றது, ரொம்ப அழகா சொன்னீங்களே, போயாச்சு. சோ நைஸ், அவங்களும் சொல்றது இந்த டிராபிக் லைட் வருது, கொஞ்சம் நில்லுங்கோ, ஃபாஸ்டா போவாதீங்க உண்டு, அவங்களுக்கு காட்டிக்கு சரி ஓகே. சோ அது வந்து என்னன்னு சொல்றது, ஒரு பெரிய ரிலீஃப். பாரத்தை சுமக்குற, முந்தி எல்லாம் பாரத்தை நான் பேக் பேக்ல போட்டுக்கொண்டு நடக்கிற போல, இப்ப அதையே கலட்டி விட்டாச்சு. ஐயா சொல்ற மாதிரி எல்லா உணர்ச்சியும் வரும், கோபம் வரும், சந்தோஷம் வரும், துக்கம் வரும், அழுவன் அழைக்க நல்லா அழுவன், சிரிக்க நல்லா சிரிக்கிறது, சந்தோஷமும் கனக்க நேரம் நிக்கிறேன் இல்ல. முந்தி ஞானத்துக்கு முதல் சந்தோஷம் கன நேரம் நிக்காது, ஒரு நாள் நம்ம தலைக்குல எனக்கு போற இல்ல, ஆனா அந்த துக்கம் வந்து நிற்கும் கன நேரம். அப்ப ஒரு இது ஒரு பாடி ஒரு ஜஸ்ட் லைட்டன் அப் பண்றதுக்கு, அப்ப நான் ஹஸ்பண்டோட லாங் டிரைவுக்கு போகேக்க அவருக்கு சிலருடன் தூக்கம் வரும், நித்திர வரும். அப்ப சொல்லுவார், பழைய சண்டை எடுத்து விடுங்க உண்டு நாங்கள் அப்படின்னா விழுக்கி போய் ஓடலாம ஓடலாம். எனக்கு அந்த மெமரியில எல்லாம் வச்சிருப்பேன், அப்படி அடுக்கடுக்கா இன்னும் எடுத்து சொல்லுவேன், ஓகே நீங்க அப்படி செய்வீங்க இப்படி செய்வீங்க என்று. இப்ப நெச்சாலும் அது வருது இல்ல, கோபப்படவர் மட்டும் யோசிச்சு பழச நெச்சாலும் இப்ப சிரிப்பு தான் வருது, இதெல்லாம் போயிட்டுதே இது. சோ இன் அ வே லைஃப் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்ஜாயபிள், ஒவ்வொரு மூமெண்டையும் சந்தோஷத்தையும். பிரச்சனைன்னு இல்லை, முன் ஞானத்துக்கு முதல் வந்த பிரச்சனையை விட இப்ப இருக்கிற பிரச்சனை 10 மடங்கு அதிகம். எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பத்தாவது நாங்க ஒரு நாய்க்குட்டி வாங்கி இருக்கிறோம், அதெல்லாம் எனக்கு அந்த ஜூம் மீட்டிங்குக்கு வேற இல்லாது, இந்த நாய்க்குட்டியை வாக்கு கொண்டு போற அப்படி. அப்ப இன்னொரு அடிஷனல் இன்னொரு பந்தம் வந்துருக்குது. ஸோ இருந்தாலும் அதை அந்த நேரத்துல வாரத அப்படியே செய்துட்டு போடுறது, இதுதான் என் அனுபவம் ஐயா.
ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதான் இருக்கு. ஐயா கொடுத்த ஞானம் வந்து நம்ம வாழ்க்கையை எப்படி ஈஸி கோயிங்கா மாத்திருச்சு அப்படிங்கறதுதான் நீங்க சொன்ன விஷயம். அதுதான், அதேதான். இப்ப முந்தி நான் யாரு, விசாரணை, ஆத்மா என்ன, அது எல்லா டீட்டெயிலும் போய் ஆனா மனதுல நிம்மதி இருக்கு இல்ல. அந்த நான் யாருந்த அறியணும், ஒன்னஸ் இருக்கணும், பீயிங் இந்த பிரசன் எல்லாம் போட்டு குழப்பி வச்சாங்க. சர்ச்சிங் இப்ப வந்து இந்த சர்ச்சிங் அந்த தேடுதல் ஒரு நாள்லயே நின்றுட்டது. எனக்கு இப்ப நான் யாருன்னு கேட்டா எனக்கு சொல்றதுக்கு எனக்கு தெரியுமோ தெரியாது. ஆனா அதை விட அந்த லைஃப் அந்த எல்லாத்தையும் ஃப்ளோல விடுறது இல்ல, அகத்திலையும் விட்டாச்சு. புறத்துல ஐயா சொல்றாரு நீங்க செய்யுங்க உண்டு, புறத்துல அந்த நேரத்துக்கு எனக்கு என்ன வருதோ செய்யறது. ஆனா அதுக்கு அவங்க ஐயா சொன்ன மாதிரி செய்யுங்கோ செய்யாதேங்கோ முடிவெடுத்து டைம் எடுத்து செய்யுங்க உண்டு. அது மூன்றும் சிலவள தராட்டிக்கு எனக்கு சரவணன் ஐயா ஒரு கசுண்டன் நாங்க வந்திருக்கேக்க, புறத்திலையும் நீங்க பிரவாகமா விட்டுருங்க உண்டு. ட்ரை பண்ணி போட்டு இப்ப அகத்திலையும் பிரவாகம் புறத்திலையும் பிரவாகம் வந்து விட்டாச்சு. சோ அதான் ஐயா இந்த கட்டாயம் வரணும். நான் உடன் லைவ்ல வராட்டிக்கும் நான் யூடியூப்ல அடுத்த நாள் நான் ஐ ஆல்வேஸ் வாட்ச் திஸ். ஓகே அம்மா, ஓகே. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அன்புகரசி. அன்புகரசியா இருக்காங்களா, அழகா இருக்காங்க. அவன் முகத்துல அன்பு அப்படியே வருது. இல்ல அன்புகரசிக்கு நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க அன்புகரசி என்று. எனக்கு வச்சாங்க வாசு என்று, வள்ளுவனே செத்து போயிருப்பான். இந்த ஊர்ல அவங்களே இந்த பேர் வச்சாங்கன்னு தலையில அடிக்கிறாங்க வாசு என்று வச்சாங்க. அதான் நான் சுருக்கமா வாசு என்று வச்சிருக்கேன், தீய வெட்டி போட்டேன். ஓகே ஐயா, ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. நான் மியூட் பண்றேன். வாங்க, ஏழுமலை சென்னை வந்திருக்கீங்க, நீங்க கூட கொஞ்சம் பேசலாம். ஏழுமலை உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க ஐயா. நீங்களும் நல்லா புரிஞ்சிருக்கீங்க, அதனால உங்களுடைய அனுபவத்தை நீங்க பண்ணிடலாம். ஏழுமலை ஐயா, பாஸ்கர் அரக்கோணம் ஐயா, நீங்களும் உங்க ஒரு அனுபவத்தை போயிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாஸ்கர் ஐயா, முத்துமாரி ஃப்ரம் சிங்கப்பூர் ஐயா, வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் ஐயா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் என்னோட ஒரு ரெண்டு அனுபவம் இருக்கு. சொல்லுங்க சார். ஒன்னு வந்து இந்த யோக சிகிச்சையில எனக்கு கிடைச்ச பலன் என்னன்னா, ஒரு நாலு வருஷமா வந்து இந்த கடாவில் வந்து எனக்கு ரொம்ப தொந்தரவாவே இருக்கும், அது தொந்தரவாவே இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் வந்து எனக்கு ஏதோ சிக்கல ஒரு முறை எனக்கு வந்து அதுல வந்து ஒரு பலன் கிடைச்சது. அப்புறம் நான் ஒரு நாள் தண்ணி குடிக்கும்போது நான் யோசனை பண்ணேன், ஏன் நான் இன்னைக்கு வந்து அதை செஞ்சு பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு தோணுச்சு. அந்த ஐஸ் வாட்டரு அப்படியே கூலிங்கா இருக்கிற வாட்டரை அப்படியே குடிச்சேன், அந்த இடத்துல அந்த வலியை வந்து நான் எதிர்த்து போராடாம அதை அப்படியே அனுபவிச்சேன். அந்த வலி எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு வலிக்குது அப்படின்னு ஒரு அந்த வலியை கூர்ந்து கவனிச்சேன். இது ஒரு மூணு நாலு தடவை நான் செஞ்சு போவேன்,
இப்ப எனக்கு அது வந்து ஒரு 80% அந்த வலியே இப்ப இல்ல. இப்பதான் நான் வந்து நல்லா உணர்றேன். ஒரு 4 வருஷமா நான் வந்து தண்ணி குடிக்கும் போது ஒரு சைடாகதான் குடிப்பேன். நான் வந்து எப்போதுமே வந்து தண்ணி குடிக்க நேரம்லாம் எனக்கு ஒரு எண்ணம் வரும், இது என்னைக்குதான் நான் போய் ஆஸ்பத்திரிக்கு போய் சரி பண்ண போறணும், இதுக்கு ஒரு நாள் எடுக்கணுமே, இதுக்கு ஒரு நாள் எடுக்கணுமே அப்படின்னு. ஆனா அது மாதிரி எதுவுமே இல்லாம ஐயாவோட இந்த யோக சிகிச்சை இதன் மூலியமா நான் அதுல இருந்து விடுதலை அடைஞ்சிருக்கேன். அனேமா அது வந்து இன்னொரு ஒரு 2-3 நாள்லயே கூட சரியா ஃபுல்லாவே சரியாயிரும்னு நினைக்கிறேன். இருக்குது, ஆனா இருக்கிறதாக எனக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் தண்ணி என்னால நார்மலாவே குடிக்க முடியுது. நான் இன்னைக்கு முழுசா உணர்ந்தேன், 4 வருஷமா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் முழுசா தண்ணி குடிக்கிறதுக்கு, அது வாயில ஃபுல்லாவே வச்சு குடிக்க முடியாது. ஆனா இப்போ நான் இப்போ வந்து குடிக்கிறேன், ஃபுல்லா வாய் நிறைய தண்ணி வச்சு வாயை கொப்பளிச்சு குடிக்க முடியுது. அப்ப அந்த ஐயாவுடைய எனக்கு இது ஒரு பெரிய ஒரு உதவியா இருந்தது. இதுல ஒரு பெரிய பலன், பெரிய ஒரு மாற்றம். அதுக்கடுத்து என்னன்னா, நான் வந்து இந்த சீக்ரெட் இந்த இதுல எல்லாம் கொஞ்சம் அதிகமா போய் பார்த்ததுனால வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் அதிகமா இருக்கு. இந்த வார்த்தையை சொல்லணும், இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, இந்த வார்த்தையை சொன்னா அப்படி நடக்கும், இந்த வார்த்தையை பயன்படுத்தினாதான் அன்னைக்கு பொழுதும் நல்லபடியா இருக்கும், இது மாதிரி வார்த்தைகள்லயே போய் சிக்கிக்கிட்டு இருந்ததுனால சமயங்கள்ல யாராவது ஒரு வார்த்தைகள் தவறா விட்டா கூட அந்த வார்த்தை வந்து என்ன பாதிச்சிருமோங்கிற பயம் அதிகமா இருக்கும். அது மாதிரியா வந்து பேசுறவங்கள்ட்ட வந்து தள்ளி இருக்கணும்னும், அது மாதிரியா வந்து வேற அந்த சீக்ரெட்டுங்கிறது அந்த லெவல்ல வந்து அதை ரொம்ப ஃபாலோ பண்ணதுனால அந்த குழந்தைங்க மேலேயும் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். எதிர்பார்த்து அவங்கள நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை அவங்களுடைய இயற்கையாவே அவங்க அப்படிதான் வர்றாங்க. இந்த உலகத்துல வந்து இப்பதான் எல்லாமே கத்துக்கிட்டுதாங்க. ஆனா இந்த நேரத்துல வந்து அவங்கள்ட்ட போய் நீ அந்த வார்த்தையை பேசக்கூடாது, அது அப்படி ஆயிரும், இது இப்படி ஆயிரும்னு அந்த வார்த்தைகளை சொல்லி அவங்கள பயமுறுத்தும் போது அவங்களுக்கு வந்து என்னை வந்து ஒரு ஒரு வாத்தியார் கணக்கா பாக்குற மாதிரியும் ஒரு மாதிரி என்னை வந்து அப்பாங்கிறது வரும்போதே அவங்களுக்கு ஒரு பயமும் சேர்ந்து வரும். அதுல இருந்து இப்ப என்னன்னா ஐயோட புரிதலுக்கு அப்புறம் நான் அப்ப அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. அவங்களுடைய இயல்பா எப்படி பேசுறாங்க, அதுக்கு நான் எப்படி நான் அவங்கள்ட்ட நடந்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த ஐயாவோட இந்த ஞான புரிதலுக்கு அப்புறம், இந்த புரிஞ்சதுக்கு அப்புறம், இந்த விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஒரு வேகம், ஒரு படபடப்பு, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் மாறி இப்ப அன்றாட நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் சரியா வாழ்றேன்னா, இன்னைய வாழ்க்கை எனக்கு இது எப்படி இருக்குது, இன்னைய வாழ்க்கையில இருந்து என்னுடைய அக உலகத்துக்கும் நான் புற உலகத்துக்கும் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் அக உலகத்துல இருந்து நான் எப்படி விடுதலை அடைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், எண்ணங்கள் தன்னாகல வந்தாலும் அதுல இருந்து நான் எப்படி என்ன விடுவிச்சுக்கிட்டேன். எல்லாமே வந்து அறிவுதான் முதன்மை, உணர்வு வந்து ரெண்டாவதுதான். உணர்வுங்கிறது அதுவா வரக்கூடியது, அது என் கையில இல்ல. அறிவுங்கிறது என் கையில இருக்கு, அறிவை நான் எடுத்து நான் செயல்படுத்த முடியும். உணர்வை நான் கையில எடுக்கவும் முடியாது, அது எடுத்தாலும் எனக்கு வந்து அது தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாமலேயும் நான் எடுத்துடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருக்கு உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நிறைய மாற்றம், நிறைய ஐயாவுடைய அந்த புரிதல்ல இருந்து வாழ்க்கையே வந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப ஒரு நிதானத்துக்கு வந்திருக்கு, ரொம்ப ஒரு பொறுமைக்கு போய்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு எப்படி சொல்ல, இப்பதான் வாழ்க்கையே ஒரு நல்ல ஒரு அமைதியா வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரியான திருப்தி வந்திருக்கு. ஏன்னா ஏதோ ஒன்னை தேடி தடபடா படபடான்னு ஓடின வாழ்க்கை இப்போ ஒரு அமைதியா முழுமையா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு இருக்கு. எவ்வளவு பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அது எல்லாமே அது வந்து சரியா வரும் அப்படிங்கிற ஒரு இது அமைதித்தன்மைக்கு வந்திருக்கு. இதான் மேடம் என்னுடைய புரிதல், ஐயாவுடைய புரிதல். நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம்மா, இன்னும் ஒரே ஒரு கேள்விமா சொல்லுங்க. மகிழ்ச்சி, ஆனந்தம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி அந்த பல் வலிக்கு வந்து அவர் வந்து ரொம்ப உள்ளார்ந்து போய் அதை வந்து அனுபவிச்சாரு, அதனால போயிடுச்சு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமான உண்மை. அதை நடைமுறை பாடுபடுத்தலாம், ஏதாவது ஒரு வழி வந்தார். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா வந்து இந்த பய உணர்வு அப்படின்ற ஒண்ணு வந்து எப்பயுமே வந்து இருந்துகிட்டே இருக்கு, அதுவும் வந்து இரவுல இரவுல அந்த இருட்டுல அந்த பய உணர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கு. இது ரெண்டையும் கோயின்சிடன்ட் பண்ண முடியுமா? அதாவது இப்ப இந்த பல் வலிய வந்து அவரு அனுபவிச்சு அத என்ன வலி அப்படின்ற மாதிரி பாக்குறாரு அப்படின்ற மாதிரியே இந்த பய உணர்வையும் வந்து அதுக்குள்ள போய் அதை வாழ்ந்து பார்க்க முடியுமா? அந்த பய உணர்வு வந்து
எப்படி வந்து கையாள்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கம். இப்ப பயம், இப்ப இது வந்து நம்ம வந்து உணர்வு பூர்வமா செயல்முறைகள் செஞ்சு பாக்குறோம். ஆனா பய உணர்வு வந்து அது மாதிரி நம்ம அது உள்ள இருந்து ஒரு உணர்வா தான் அது வெளியில வருது. அதுல நம்ம வந்து எப்படி அதை உள்ள போய் நம்ம பார்த்து பண்றது அப்படின்றது எப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா அந்த பய உணர்வை வச்சு வெளியில என்ன வேலை செய்யலாம்னு தான் பாக்கணுமே தவிர அந்த பய உணர்வுக்குள்ள போய் நான் அதை சரி பண்றேன் அப்படின்றது வந்து முடியாத காரியம்தான். ஏன்னா அது எப்படி வருது, எதனால சூழ்நிலை, இப்போ ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு அந்த உணர்வே என்ன உணர்வு வருதுன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்படி தெரியும் போது அந்த உணர்வுக்குள்ள போய் நம்ம சரி பண்றோம்னா, இப்ப பய உணர்வை சரி பண்றோம் அப்படின்னா அப்ப வருத்தம் வருது அப்படின்னா வருத்தத்தையும் போய் நம்ம உள்ள போய் சரி பண்ணிடலாமே. இப்ப சந்தோஷத்தை நம்ம கொண்டு வரணும்னு நினைச்சு நம்ம சந்தோஷத்தையும் கொண்டு வந்துடலாமே. பய உணர்வு வந்து வருதுன்னா அது வெளியிலதான் வேலை இருக்கான்னு பாக்கணுமே, அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்றது மட்டும்தான் அதுக்கு தீர்வு. அதை வந்து உள்ள போய் நான் சரி பண்றேன் அப்படின்னா அப்ப வந்து வருத்தம் வந்ததுனால உள்ள போய் நான் சரி பண்ணிடுவேன், எனக்கு வருத்தம் வராது, சந்தோஷத்தை நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு நடக்க முடியாது. அதெல்லாமே வந்து சாத்தியமே இல்லைங்க சார். அத வராது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு மட்டும்தான் நம்ம ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. அது அப்படி வந்து ஏதாவது நம்ம வெளியில வேலைக்கு வேணா செஞ்சுக்கலாமே தவிர இது ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறதுனாலதான் இப்ப நான் கேக்குறேன். அது கோயின்சைட் பண்ண முடியாதுன்னு தெரியுது, பட் அந்த நேரத்துல அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி இல்ல என்ன மாதிரியான பயம் உங்களுக்கு அப்படின்றது. ஒரு ஒரு இருட்டை பார்த்தா ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா, ஒரு இருட்டுல வந்து ஏதாவது நடந்துருமோ ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம். உதாரணத்துக்கு இப்ப கரண்ட் ஆஃப் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒண்ணு கையில எடுத்தேன் இல்லைங்களா, அது வந்து பாதுகாப்பு அம்சையும் தாண்டி அப்படியே விலை கொளுத்தினாலும் இருட்டுல யாராவது வந்துருவாங்களோ ஏதாவது நடந்துருமோ ஏதாவது பண்ணிருமோ இந்த மாதிரியான அந்த இருட்டு சம்பந்தமான ஒரு பயங்கள், இத வந்து எப்படி கையாள்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதான் அதாவது வந்து அப்ப வர்றதுக்கு வந்து நம்ம எப்படி நீங்க எந்த மாதிரி கேட்டோம்னாலுமே வந்து அதுக்கு வந்து உணர்வுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லுவோம். வெளியில அது புறத்துக்கு எதுனாலும் வேலை பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த பயம் வந்து நமக்கு வந்து ஒரு எல்லா விதமான பயம் பயம் வந்துச்சுன்னா அது கூடவே எல்லாமே வந்துருந்தீங்களேன், ஏதாவது உடம்பு கெட்டு போயிருமா, இல்ல யாராவது வந்து எங்கேயாவது வந்து கீழே ஏதாவது விழுந்துருவாங்களா, இருட்டுல வந்து ஏதாவது விழுந்துருவாங்களா, எப்படி வேணாலும் வரலாம். அது வந்து நீங்க வந்து பயம் வந்துருச்சா நீங்க பயத்துக்குதான் வந்து அங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே தவிர அதுல இருந்து நம்ம வந்து அதை விட்டுறலாம் அப்படின்னு நீங்க அங்க முக்கியத்துவமே கொடுக்கவே இல்லை. அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுதான் இங்க வந்துட்டு எல்லாமே வந்து அந்த பயத்திலயே நீங்க இருக்கிறதுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுதான் அங்க காரணமா இருக்கு. இங்க பயத்துக்கு வந்து இருந்துட்டு போகுது அப்படின்னு நீங்க வந்து அது அலட்சியமாவோ இல்ல எப்படியோ ஒண்ணு அதுக்கு ஒண்ணு நம்ம பண்ண முடியாது அப்படின்றத விட்டோம்னாதான் அதுல இருந்து நம்ம வெளில வர முடியுமே தவிர நீங்க அது வந்து ஐயோ பயம் இப்ப வந்துரும், நைட் ஆயிடுச்சா பயமா இருக்குமே, இருட்டா இருக்குதா பயமா இருக்குமே அப்படின்னு நீங்க அதுல வந்து அதை நீங்க புடிச்சிட்டு இருக்கிறீங்க. அது புடிச்சிட்டு இருக்கிறதா இங்க உங்களுக்கு எல்லா இடத்துலயும் பிரச்சனையா இருக்குது. புரியுதுமா? புரியுதுமா? முயற்சி பண்றமா? புரியுது. சொல்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க. பயம் என்பது அகம். ஓகே, பயம் சார்ந்த புற வேலை இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நம்ம வந்து அகம் புறம் ரெண்டா பிரிச்சுக்கிறது இங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கும். ஓகே, எது சம்பந்தமான பயம் வருதோ அதை சார்ந்த புறத்துல என்ன வேலை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இருக்கிற கவனம் ஒண்ணுதான். நமக்கு எப்பவுமே ஒரு சமயத்தில் ஒரு கவனம் தான் இருக்கும். அந்த கவனம் வந்து அகம் நோக்கி இருக்கா புறம் நோக்கி இருக்காங்கிறது மிக முக்கியமான விஷயம். இன்னும் நான் ஒரு உதாரணம் சொல்றேனே, இப்ப நீ வந்து பயம் நோக்கி உங்க கவனம் இருக்குன்னு வச்சுக்கலேன், பயத்தை மெயின்டைன் பண்றதுக்கு கவனம் போச்சுன்னா எப்படி செயல்படுறதுன்னு தெரியாம போயிடும், அந்த சூழ்நிலை என்ன செயல்படுறதுன்னு தெரியாம போயிடும். ஆனா உங்க கவனம் செயல் பக்கம் திரும்புது, புறம் நோக்கி திரும்புதுன்னா அந்த பயமே உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டார்ச் லைட்டை வந்து நீங்க உங்க பேஸ்க்கு நேரம் அடிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க, கண்ணு கூசும், வெளியே யாரு என்ன இருக்காங்கன்னு தெரியாது. ஓகேங்களா? ஆனா இதே டார்ச் லைட்டை திருப்பி வெளிநோக்கி அடிச்சீங்கன்னா எல்லா வெளிச்சமும் கிளியரா தெரியும், எல்லா வெளிச்சத்திலும் எது எது எங்க இருக்குங்கிறது எல்லாமே புரிஞ்சிடும். வெளிச்சம்ங்கிறது தான் கவனம்னு வச்சுக்கோங்க. கவனம் எப்பயுமே புறம் நோக்கி இருக்கும் போதுதான்
நம்ம வரக்கூடிய உணர்வுகள் கூட நம்மளுடைய வேலைக்கு சப்போர்ட்டா மாறிடும். நம்ம உணர்வுகள் பக்கம் வந்து நம்ம கவனம் திரும்புன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி செயல்படுறதுன்னு தெரியாம போயிடும். இருக்கிற கவனம் ஒன்றுதான், அந்த கவனம் புறம் நோக்கி இருக்கும் போது மட்டும்தான் நம்மளால செயல்படவே முடியும். இந்த இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பயத்தை எதிர்த்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறதுல தெளிவாயிட்டோம்னா வாய்ப்பே இல்ல இடத்துல முயற்சியை பண்ண மாட்டோம். வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்முடைய முயற்சியை இருந்துட்டேதான் இருக்கும். எப்ப வாய்ப்பு இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அப்ப நம்ம வந்து தாமாகவே நம்ம புறம் நோக்கி போடுவோம். இப்போ வந்து ஜன்னல் இருக்கு, வாசக்கால் இருக்கு, நமக்கு வந்து ஜன்னல் பக்கம் போய் வெளியே போறது முயற்சி பண்ணுவோமா? வெளியே போகணும்னு நினைச்சா வாசக்கால் பக்கமா தான் போவோம். அது மாதிரி அகம் சார்ந்த நமக்கு எதுவுமே பண்ண முடியாதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்முடைய கவனம் வந்து புறம் நோக்கி திரும்பிடும். அப்ப நம்ம வரக்கூடிய எல்லா உணர்வுமே நம்ம சப்போர்ட்டா தான் இருக்கும். பயம் கூட உதவிக்கு வந்துடும், செயல்படுறதுக்கு உதவியா இருக்கும், வருத்தம் உதவியா இருக்கும், எல்லா உணர்வுமே உதவிக்கு வந்துடும். இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அகத்துல ஒண்ணும் பண்ண முடியாது, இது புறத்துல என்ன வேலை இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சப்போஸ் புறத்துல வேலையும் இல்லை ஆனா பயம் இருக்குன்னு வச்சுக்கீங்க, இது வேற வழி இல்லைன்னு நீங்க எப்ப நீங்க வந்து அதை ஏத்துக்கிறீங்களோ அப்ப எதுவுமே தங்காது. நீங்க ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உங்கள்கிட்ட போகும். எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்லதான் இருக்கு. நம்ம வந்து விருப்பு விருப்பு காட்டுறதுனாலதான், விருப்பு காமிச்சாலும் சரி வெறுப்பு காமிச்சாலும் சரி அது தங்கு விருப்பு விருப்பற்ற நிலையிலதான் அது வந்து இயல்பா இயங்கிட்டு இருக்கும். அதனால இது வேறு வழி இல்லை என்று ஏற்றுக்கொள்ளும் போது எதுவும் தங்குவதில்லை. அருமை 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 அருமை. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. ஜெகதீஸ்வரன் சைதாபேட் சென்னை ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க தாராளமாக பேசலாம். எனக்கு வந்து திட்டப்பை கல்லுங்க, நாலு வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு மெயின் அந்த திட்டப்பை கல் கூட பிரச்சனை கிடையாது, அந்த ஒரு பய உணர்வு, அந்த ஒரு குற்ற உணர்ச்சி, ஐயோ இன்னைக்கு கனமா சாப்பிட்டா ஜீர்ணம் ஆகாதோ, கனமா சாப்பிட்டா ஜீர்ணம் ஆகாதோன்ற ஒரு பயத்திலேயே நான் குற்ற உணர்ச்சி தூக்கின பிரவாகத்துல வழியா குற்ற உணர்ச்சி தூக்கின ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு இப்பதான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா நைட் நான் தூங்குறேன். பட்ட ஒண்ணு தூங்குறேன்னா என்ன ஆயிட போகுது, இருந்தா காலை பாத்துக்கலாம். இப்போ ஒண்ணு நம்ம ஒண்ணு தூக்கத்துல நிம்மதி, அதாவது ஏதோ ஏதோ ஒரு மூலையில ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அது இருக்குது, ஒண்ணும் பண்ண முடியாது விடு அப்படின்னு விடுற சமயம் காட்சி, அத அந்த இப்படி பய இப்படி பய உணர்வே உனக்கு சாதகமாகும் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி அது அது இருக்குதோ இல்லையோ எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நான் நிம்மதியா தூங்குறேன், அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில இருந்தோ அதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். அந்த இருக்குது அந்த வழி இருக்கும்ன்ற எண்ணத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். நான் இப்ப நிம்மதியா தூங்குறேன், அழகாக படுத்தோன்னு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கழிச்சு இப்ப ஒரு மாசம் தூங்குறேன். பய உணர்வு பாத்தீங்களா, இப்ப இப்ப எங்க தோட்டத்துலாம் பாத்தீங்கன்னா நாங்க பாம்பெல்லாம் அடிக்க மாட்டோம், சாதாரணமாவே தாராளமா நடமாடும். ஆனா பாம்பு எனக்கு பயம், நைட்டு தோட்டத்துல காலையே வைக்க மாட்டேன். என்ன பிரச்சனைனாலும் நைட்டு தோட்டத்துல காலையை வைக்க மாட்டேன். எங்க ஆளுங்களையும் எப்பா உள்ள போகாதீங்கப்பா, காலை பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனா எனக்கு அந்த பய உணர்வு போக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து இந்த பிரவாகத்துல வந்ததுல என்னாச்சு, என்னதான் இட போகுது போலவா நைட்டு அப்படி கையில காசு ஏற்றுது, ஓடுறதுக்கு ஏதோ ஒண்ணு பார்த்தோம்னா ஓடுறதுக்கு உடம்புல தெம்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு தைரியம். அந்த இருக்க எப்படி இருக்குல்ல இருக்க மாட்டேன்னு சொன்னா, அவங்க இப்ப ஐயா சொன்ன சேம் கண்டிஷன் தான் என் கண்டிஷன் இருக்குன்னா, போய் வில்லேஜ்ல கரண்ட் எப்போ போச்சுன்னு தெரியாது, எப்ப போச்சுன்னா எப்ப வரும்னு தெரியாது. அதே மாதிரி கண்டிஷன் தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப சிட்டியெல்லாம் 230 வோல்ட், எங்களுக்கு 140-120 வோல்ட் வந்தாவே பெருசு. 120 வோல்ட் வந்து ஃப்ரிட்ஜ் ஓடிச்சுனா அதே பெரிய வோல்டேஜ் எங்களுக்கு. அதே மாதிரிதான் இருக்கு இன்னும் எங்க வில்லேஜ்ல எல்லாம். அந்த அதே மாதிரி இருட்டுல போற சமயம் கூட என்ன பண்றேன், டார்ச் எடுத்துட்டு தைரியமா போவோம். முதல் நாள் இங்க இருந்து அவ்வளவு தூரம் கொஞ்சம் தூரம் ஒரு 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 50 மீட்டர், அப்புறம் அப்படியே போயிட்டு இப்போ என்னால அதே பாம்புதான் இருக்குது, எல்லாமே இருக்குது எங்க தோட்டத்துல. இன்னைக்கு நல்ல தோட்டத்துல நைட்டு ஃபுல்ல தோட்டத்தை போய் சுத்திட்டு வர்ற அளவுக்கு நான் தைரியம் வந்துச்சு. எப்படி எப்படி சொல்றேன்னா, அந்த அந்த
அந்த பயத்தோட நம்ம இருட்டோட இருந்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க. காரணம் என்ன, சிட்டிலேயே வளர்ந்துட்டோம் நாங்க. சிட்டிலேயே வந்து குழந்தையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா 50-55 வருஷமா சிட்டிலேயே பறந்துட்டு இப்ப இருட்டுல வில்லேஜ்ல போய் திடீர்னு வாரணும்னு போற சமயம் அந்த இருட்டு வந்து நமக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு ஐயோ இருட்டு இருட்டுன்னா பாம்பு தேலு அப்படி பேய் பயம் எல்லாம் கிடையாது எனக்கு. இப்படியே இருந்துட்டேன் பாருங்க. இப்ப இருட்டு பழகினத பிறகு இந்த ஒரு மாசத்துல நான் வந்து தைரியமா நான் தனியாவே போயிட்டு வர முடியாது. ஆங்களை கூட்டு போயிட்டு நான் தனியா போய் ஃபுல்லாவே தோட்டே வரும் வர அளவுக்கு ஒரு பய உணர்வு என்னை விட்டு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். பய உணர்வு எனக்கு சுத்தமா இல்ல. கரண்ட் இல்லையா, போனா போது விடு, இன்வெர்டர் வேலை இல்லையா, பரவாயில்ல போனா போதும் விடு, என்ன இப்போ ரூம் சேஃப்டியா இருக்கா, ரூம் உள்ள எதுவும் வராதா, தைரியமா தூங்குற அளவுக்கு முந்தைய அப்படிலாம் இருக்க மாட்டேன். ரூம் உள்ளே இருந்தா கூட ஒரு பயம் இருக்கும் எனக்கு, பயம் பாம்பு வந்துருமோ அது வந்துருமோ இது வந்துருமோ இப்ப அப்படி கிடையாது. நான் பாட்டு ஜாலியா வந்தா வரட்டும், மேலேயே வந்து விளையாட்டோம், நாம தூங்குவோம் அப்படின்னு ஜாலியா தூங்கிடுவாங்க. அதனால அந்த பயத்தோட நான் பழகிட்டேன். இருட்டு ஃபர்ஸ்ட் நான் நல்லா பழகினேன், ஆட்டோமேட்டிக்கா இருட்டுல வரக்கூடிய எல்லா பயமும் எனக்கு போயிடுச்சு. அதான் என்னுடைய இதுவும். அதாவது எப்படி சொல்றது, இதை நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நைட்டு இருட்டாதான் இருக்கும், கண்டிப்பா பகல்ல வெளிச்சம் இருக்கும், நைட்டு இருக்காதான் இருக்கும். நான் இருட்டோட வாழ்ந்துதான் ஆகும்ன்ற சமயம் நான் என் அறிவு யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், ஒன்னும் பண்ண போறது கிடையாது. ஓகே லெட் இட் கோ அப்படியே போகுது. நல்லா ஜாலியா தான் இருக்கிறேன் நான், நல்லா தெளிவாயிட்டேன் நான். அதான் நீங்க வந்து என்னன்னா இதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அங்க முடிவு பண்ணிட்டீங்க. அந்த முடிவு பண்ணது வந்து உங்களுக்கு எனர்ஜியா வந்து அடுத்த வேலைக்கு ஹெல்ப்பா வருது உங்களுக்கு. அந்த முடிவு பண்ணாம ஐயோ பயமா இருக்கே பயமா இருக்கேன்னு இருக்கிறவர்களுமே நமக்கு வந்து பிரச்சனையாவே தான் இருக்கும். என்ன ஆயிர போகுது அப்படின்ட்டு அது சரி அது வந்தாதான் வந்துட்டு போகுதுன்னு ஒரு முடிவு பண்றோம் பாருங்க. அந்த முடிவு வந்து நமக்கு இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்குதுங்கும் போது அதை புரிஞ்ச உடனே அவ்வளவு ஒரு நல்லா இருக்கும்னு வைங்களேன். அந்த முடிவு தான் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு செயலுக்குமே முக்கியமா இருக்குது. அந்த முடிவு மட்டும்தான் இங்க. நன்றி. நமக்கு நேரமும் நெருங்கி விட்டது. அதாவது நீங்க யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா இல்ல உங்க அனுபவத்தை பகிர்ந்தா அது இறுதியா வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். அதனால யாராவது பேச விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. என்னோட கேள்வி என்னன்னா, எனக்கு ஐயாவோட புரிதல் வழியா வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு, ஏற்பட்டு அதனுடைய வாழ்க்கையிலயும் அந்த ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. ஆனா என்னன்னா, நான் சில நேரங்கள்ல பகிர்ந்து கொள்ளும் போது எனக்கு வந்து ஒரு வகையான படபடப்பு ஒரு இது எப்போதுமே வந்திருக்கு. இங்கன்னு இல்லை, பொதுவாக இது மாதிரி வேற ஒரு ஒரு சத் சங்கமோ வேற இதுக்கு முன்னாடி நான் இருந்த ஒரு குரூப்லேயோ வந்து பார்த்தீங்கன்னாலும் என்னுடைய ப்ராப்ளம் என்னன்னா, நான் பேசுறது வந்து எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளுற மாதிரி இருக்கும், அது சரியானதாகவும் இருக்கும். ஆனால் என்னோட அந்த டெலிவரி தான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. இது எதனாலன்னு என்னாலையும் சரியாக கண்டுபிடிக்க முடியல. நானும் யோசனை பண்ணியும் பார்த்துருக்கேன், நான் அப்படி படபடப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறதையும் நான் விடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமா இது ஒரு ப்ராப்ளமா தான் நான் பாக்குறேன். இதுதான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்விங்கய்யா. அக்கா நீங்களும் சொல்லுங்க. அதாவது இப்ப இது வந்து இப்ப உங்க நிலையிலதான் நானும் இருக்கேன். என்னன்னா இதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் எனக்கு தெரிஞ்ச வகையில நான் சொல்லணும் அப்படின்ட்டு நான் வந்தனாலதான் வந்து இப்ப என்னால பேசவே முடியுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எனக்கு வந்து உட்கார்ந்து இவங்களும் சரி சரவண அண்ணாவும் சரி எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லும் போது நம்ம இது மாதிரி பேச மாட்டோமா, நம்ம கிட்ட இது மாதிரி எல்லாம் கேட்டு கொஞ்சம் தெளிவாக மாட்டாங்களா, நமக்கு புரிஞ்சது நம்ம எப்படி சொல்றது அப்படின்ட்டு ரொம்ப வந்து அது எனக்கு பெரிய ஒரு வருத்தமாகவும் ஆசையாகவுமே இருந்துச்சு இவங்களமா நம்ம பேசணும் அப்படின்ட்டு. ஆனா என்ன அப்படின்னா எப்படி என்னால எப்படி நான் பேசுவேன் எப்படி நான் பேசுறது அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. இவங்க என்ன சொன்னாங்க, நீ அதெல்லாமே விட்டுரு, உனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நீ பேச போற, என்ன பேசுற ஏது பேசுறன்றத மட்டும் தெரிஞ்சுக்க, மத்தபடி இப்படி பேசணும் அப்படி பேசணும் இவங்க எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டாங்க இவங்க முன்னாடி நம்ம பேசலாமா தப்பா பேசிடுவோமோ அப்படின்னு உனக்கு எந்த பயமுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு
இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு தடவை பேசியிருக்கேன் நானு. அப்ப பேசுனதுக்கும் இப்ப நான் பேசுறதுக்கும் எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுது. என்ன அப்ப பேசும்போது எனக்கு உட்கார்ந்து இருக்கும் போது அவ்வளவு வந்து ஒரு நடுக்கமா தான் இருக்கும். வேற வழியே இல்லாம நீ பேசு அப்படின்னு சொல்லி உட்கார வச்ச மாதிரி அவ்வளவு கஷ்டமா உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள ஆசை இருக்கும், ஆனா என்னால அது வந்து வெளியில வந்து கரெக்டா டெலிவரி பண்ணவே முடியாது. இப்ப என்னன்னா வந்து அந்த எது வேணாலும் வந்துட்டு போகுது. இப்ப அந்த பாம்புக்கு அவர் சொன்னாரு இல்ல, நைட்டு வந்து நீ நடந்து போலாம் என்ன ஆகுது ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அதே மாதிரிதான் இப்ப நானும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். எது வேணா எனக்கு தெரிஞ்சா நான் தெரிஞ்சதான் சொல்ல போறேன், எனக்கு எப்படி புரிஞ்சிச்சோ அப்படி நான் சொல்ல போறேன். எனக்கு அவங்க கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல தெரியலையா, இவங்க இருக்காங்க இவங்க பதில் சொல்லட்டும். அந்த வகையில தான் நான் இப்போ வந்து தெளிவா வந்து உட்கார்ந்துருக்கேன். அதனால நீங்க வந்து உங்களுக்குள்ள வர்றதுக்கு வந்து அத பயம் வராம இருக்கணும், பதட்டம் வராம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே யோசனையே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் அதாவது எப்படி சொல்லணும் நினைக்கிறீங்களோ அப்படி மட்டும் சொல்றத மட்டும் கவனம் வைங்களே தவிர உள்ளுக்குள்ளாயோ பயமா இருக்குது பதட்டம் வருது இந்த பதட்டத்தை சரி பண்ணணும்ன்ற வேலைக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லைங்க சார். ஓகேங்க மேடம். அதாவது எப்படின்னா எனக்கு என்னன்னா அது எப்படின்னா வர்றது எல்லாமே வந்து அகத்துல இருந்து உள்ளது உள்ளபடி வர்றதுனால ஒருவேளை அது அப்படிதான் வருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். இதே இது நான் இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியில போய் பேசுறேன்னு வைங்களா, சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா எல்லாத்தையும் ரொம்ப இதா பேசுவேன். அது போல என்னன்னா நான் இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த என்னோட அந்த குரூப்ல இருக்கும்போது நான் சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்வேன். அப்ப வந்து அவங்க எல்லாருமே வந்து நீங்க பகிர்ந்து கொள்ளுறது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அதே இது நான் வெளி உலகத்துல போய் வேலை செஞ்சுற இடங்கள்ல எல்லாம் வந்து பாத்துருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க என்ன பார்த்து ஏன்ட்டே சொல்லியிருக்காங்க, நீங்க பேசுறதுக்கும் நீங்க வேலை செய்யறதுக்கும் இது நீங்க தான் செய்றீங்களா இதுல இதெல்லாம் அப்படிங்கறதே வந்து சந்தேகமா இருக்கு. ஏன்னா நீங்க ஏதோ ஒரு படபடப்பா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா உங்க செயல் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அப்படின்னு கூட எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா ஐயாவுடைய அந்த புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த செயல்னு பார்த்தா அது இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அப்பவே வந்து கொஞ்சம் அந்த மாதிரி நல்ல ஒரு நிலையிலதான் வந்து பயிற்சி முயற்சின்னு போய் நிறைய தேடல்லாம் இருந்தது. நான் நிறைய தண்ணி எல்லாம் குடிச்சிருக்கேன் ஒரு காலகட்டங்கள்ல, அதுல இருந்துலாம் விடுபட்டு அந்த தேடல்கள்ல வந்து இருந்து கடவுளை தேடும் கூற கண்டிஷன்ல இருக்கும்போது ஐயாவுடைய புரிதல் கிடைச்சதுனால முழுமையான ஒரு விடுதலை அகத்தை பொறுத்தளவுல வந்து ரொம்ப ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை வந்துட்டு இருக்கு. இதாங்க மேடம், ரொம்ப நன்றி. நான் கடைசி நேரத்துல கொஞ்சம் அதிகமா சொல்றேன். பழசு பேசுனப்ப நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட் நானும் ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீங்க இந்த கேள்வி கேக்குறப்ப அவ்வளவு தெளிவா கேட்டீங்க. இப்ப உங்களுக்கு வந்து அந்த மாற்றம் நல்லா கண்டுபிடிக்க முடியுதுனால நான் நல்லா ஃபீல் பண்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் பேசுனதுக்கும் இன்னைக்கு நீங்க பேசின உரையும் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த பதட்டம் உங்ககிட்ட குறைஞ்சிருக்கிறத என்னால உணர முடியும். அப்படிங்களா? ஆமா, இன்னைக்கு உங்களுடைய கேள்வியாகட்டும் நீங்க பதில் கொடுத்ததாகட்டும் ரொம்ப தெளிவா இருக்கு. இது யூடியூப்ல பாருங்க, ரெக்கார்ட் ஆயிடும். நீங்க நாளைக்கு கேட்டு பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு அப்படின்ட்டு. அதனால இந்த மாற்றம் உங்களுக்குள்ள வந்துட்டுதான் இருக்கு. நீ உங்க கவனம் வந்து எதை பேசணும் அது எப்படி சொல்லணும் எப்படி கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா போதும். நீங்க பதட்டத்தை பத்தியோ அந்த பயத்தை பத்தியோ நீங்க கொண்டு போகவே தேவையில்லை. உங்க கவனம் இங்க வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் சரியாயிடும். அதனால உங்களுக்கு சரியாயிட்டுதான் வருது. நீங்க வந்து எப்பயுமே என்ன பேசுறதுல வந்து கவனம் வச்சுட்டா போதும். நீங்க அப்படிதான் வந்துட்டு இருக்கீங்க. யாராவது பேச உடனே செய்துக்கலாம். ஓகே, நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். அன்பு கரசி அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி.